கொண்டிருப்பது கதிர் டிவி. கே இ ஞானவேல் ராஜா வழங்கும் கார்த்தி நடிக்கும் அழகுராஜா திரைப்படம், அந்த திரைப்படத்தோட ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு நெல்லை நகரத்தில் உள்ள ரத்னா டாக்கீஸில் வெளியிடுது. இந்த வெளியீட்டு விழாவிற்கு, இசை விழாவாக நடைபெறும் இந்த விழாவுக்காக நடிகர் கார்த்திக் இங்கே வருகை தரவிருக்கிறார். இதற்காக நெல்லை மாவட்ட மாநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்தும் கார்த்திக்கின் ரசிகர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். அது தவிர ரசிகர் மன்றத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மற்றும் மாவட்ட கௌரவ தலைவர் திரு பழனிக்குமார் அவர்கள் உள்ளிட்ட ரசிகர் மன்றத்தோட ஒவ்வொரு உறுப்பினர்களும் அங்கத்தினர்களும் பட்டாளமாக இங்கே குவிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது நம்மிடையே இருக்கக்கூடிய ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கிட்ட இன்றைக்கி இந்த இசை விழா பற்றி குறித்த சில நிகழ்வுகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி இந்த இசை விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் இன்றைக்கி என்ன நிகழப்போகுது? கார்த்திக் சார் வரவை நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது சம்மந்தமாக நீங்கள் ரசிகர்கள்கிட்ட என்ன பகிர்ந்து விரும்புகிறீங்க? சார், வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்தோட ஆடியோ ரிலீஸும் சென்னையில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் எங்கள் அண்ணனோட கார்த்தியோட படத்தோட ஆடியோ ரிலீஸை நாங்கள் திருநெல்வேலியில் வைக்கணும்னு ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டதுனால எங்க அண்ணன் ஞானவேல் ராஜாவும் நம்ம விநியோகஸ்தர் இவங்க அவதார் மணி அவர்களும் ரொம்ப அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை திருநெல்வேலியில் வைக்கணும்னு சொல்லி திருநெல்வேலியில் ரத்னா டாக்கீஸில் நாங்கள் அந்த ஆடியோ ரிலீஸை வைக்கிறோம். அதுக்காண்டி நம்ம நிர்வாகிகள்லாம் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மூணு மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளும் எல்லா ரசிகர்களும் இங்கே கண்டிப்பாக வராங்க. இந்த படம் அண்ணன் நடிப்பை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே சிறுத்தை எல்லா படமும் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த படமும் ஆடியோ ரிலீஸுக்காண்டி இங்கே வச்சுருக்கோம், அண்ணனும் இங்கே வராங்க. அதனால் இந்த படம் நல்லா ஓடும். இந்த படத்தை நாங்கள் 100 நாளைக்கு மேலே இங்கே ஓட்ட வச்சு வெற்றி பெற வைப்போன்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டோம். இப்போ கௌரவ தலைவர் எஸ் பழனிக்குமார் நம்மக்கிட்ட இந்த இசை விழாவை பற்றி பகிர்ந்துக்கிட்டாரு. அதே மாதிரி மாவட்ட தலைவரும் நம்மிடையே இருக்கிறாரு, அவரும் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் ஜஸ்ட் கேட்டுக்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ, உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்க என்னவென்றால், இப்போ வந்து கார்த்திக்கு சொன்னாப்பில் ஏற்கனவே இப்போ பழனிவேல் முருகன், இப்போ என்னென்னா வந்து சென்னையில் தான் எல்லாத்துக்கும் ஆடியோ ரிலீஸ் நடந்தது. இது வரைக்கும் வந்து திருநெல்வேலியில் வந்து யாருக்குமே எந்த நடிகருக்குமே வந்து ஆடியோ ரிலீஸோ இல்லட்டா வந்து எதோ ஃபங்க்ஷனோ திருநெல்வேலியில் நடந்ததாக கிடையாது. இது முதல் முறையாக வந்து திருநெல்வேலியில் வந்து அவங்க வந்து படையெடுத்து வராங்க. இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நாங்கள் என்னவென்றால், ரசிகர்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு வந்து 2 நாளாக பாடுபட்டு அவங்களுக்கு வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுவும் போக அவங்க வந்து இந்த வெற்றி பட அழகராஜா படத்தை வந்து நாங்கள் வந்து 100 நாள் ஓடுவதற்கு என்ன ஒன்றோ அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து முயற்சி எடுத்து நம்ம திருநெல்வேலி மக்களும் திருநெல்வேலியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு மற்றும் திருநெல்வேலியில் உள்ள அதர் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கார்த்திக் படத்தை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம்.
திரையரங்கின் நிகழ்ச்சிக்காக எடுத்தது
Thank you.